ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரைடல் அட்டன் பண்ண வந்திருக்கேன், ஈவினிங் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய நாள் வந்து நிறைய போட்டோஸ் நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் வந்து வீடியோ வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்காது, மெயின் அதுதான். ஸோ இந்த டைம் நான் என்ன யோசிச்சேன், பிளாகாக ஏன் பண்ணக்கூடாது, நீங்களும் பார்க்கலாம் அண்ட் அப்படின்னு நான் திங்க் பண்ணனால இன்னைக்கு நான் வந்து இந்த பிரைடல் ஷூட் பிளாக் எடுக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:25. ஸோ நான் வந்து 1:00 வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தேன். ஸோ இப்போ தான் ரீச் ஆனேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிசார்ட்டில் தான் இருக்கேன். இப்போ அவங்க வந்து பொண்ணு ஆன் த வே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ரெடி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ லுக் அண்ட் லெஹெங்கா லுக். ஸோ இதுதான் இன்னைக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வ்ளாக் இன்றைக்கி எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நானும் ஃப்ரெஷ்ஷாகி உட்காந்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எப்படி வந்திருக்கேன், நார்மலாக இப்படிதான் லூஸ் ஹேர்ல தான் வருவேன். ஸோ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட். ஸோ இதுதான் என்னோட மேக்கப். கொஞ்சம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனால கொஞ்சம் டல்லாக இருப்பேன், மற்றபடி ஓகே. இந்த வேண்டி சூட்கேஸில் தான் எல்லா பிரைடல் மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த சூட்கேஸில் தான் நான் இதில் தான் எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேமரா வந்து கரெக்டான செட்டிங்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் ஏதோ ஒரு சைடில் வச்சு எடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு வந்து மேக்கப் போடுற நேரம் எனக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது, ஒன்லி மேக்கப்பில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஏதோ ஒரு சைடில் நான் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் வந்து பர்ன் ஆகிருந்தது. அப்புறம் அதனால் கொஞ்சம் அந்த தோல்லாம் அப்படி உறிஞ்சி உறிஞ்சி வந்திருந்தது. ஸோ அது எல்லாமே ஹைட் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு அண்டர் ஐ ப்ராப்ளமும் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மேக்கப் வந்து ஒரு HD மேக்கப் லுக் தான் அவங்களுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நேச்சுரல் லுக்கும் அவங்களுக்கு வர மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மேக்கப் எப்போவுமே பண்ணுவேன். ஏன்னா வந்து சில பேருக்கு பிரைட் மேக்கப் பிடிக்கும், சில பேருக்கு நேச்சுரல் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாலெஸ் லுக், சில பேருக்கு வந்து 3D லுக். ஸோ கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் என்னோடய மேக்கப் எப்போவுமே வந்து க்ரியேட் பண்ணுறது உண்டு. அண்ட் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெஸ்ஸி அப்டு ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓவராலாக ஐ மேக்கப் ரொம்பவே வந்து சாஃப்ட் ஐ மேக்கப் லுக் தான் நான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் அவங்க சாரியோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட். ஸோ அதனால் அதுக்கு எப்படி வந்து சூட் ஆகுமோ அது மாதிரி அவங்களுக்கு நான் ஓவராலாக மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் என்னால் வந்து ரொம்ப கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா டைம் வந்து முகூர்த்தத்துக்கு ஆகிட்டு. ஸோ அதனால் ஓரளவுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ரூமில் லைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லோ லைட் இருந்தனால ஸோ உங்களுக்கு கிளியராக அதில் தெரிஞ்சிருக்காது. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அண்டு என்ன நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஓவரால் அவங்களோட ஹேர் ஸ்டைல் லுக் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவான இந்த மாதிரி பல்ப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து 2 ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லியிருந்த ஒருத்தங்களா கொஞ்சம் நல்லாவே எடுக்கலை. ஸோ இதோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். செகண்ட் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கான வீடியோ ஷூட் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் வந்து ஃபைனல் வீடியோ தான் எடுத்திருக்கேன், எப்படி மேக்கப் பண்ணியிருக்கேங்கிறது. கர்லி ஹேர், அதாவது மெஸ்ஸி கர்லி ஹேர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க.
அந்த மாதிரி நான் அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் வந்து ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் கேட்டிருந்தாங்க, ஸோ அதுவுமே நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மேக்கப் லுக். இது வந்து பார்த்தீங்கன்னா 8:30, 9:00 வந்து இந்த ரிசப்ஷன் வந்து நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. 9:30 அப்புறம் நான் வந்து டின்னர் பண்ணிவிட்டு அகைன் நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு நான் வந்து 11:30 வந்து நான் ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டே 6:00 அகெயின் அதே பிளேஸ்க்கு நான் போகணும், எக்ஸாட்டிக்கா ரெசார்ட்க்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் வந்து 5:00 ரெடி ஆகிருக்கேன். நிறைய என்னால் மார்னிங் பேச முடியல, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து கோல்டு ரொம்ப இருந்ததுனால என்னால் வந்து உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே நான் டயர்டாக தான் இருந்தேன். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் வீடியோ. 6:30 அப்புறம் நான் வந்து மார்னிங் அவங்களுக்கு மேக்கப் லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணி 8:00 அவங்களோட முகூர்த்தத்துக்கு அவங்க ரெடி ஆயாச்சு. ஸோ மகாராஷ்டிரியன் மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பன் தான் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸி லுக் வந்து விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படி. ஓவரால் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மோக்கி வித் கிளிட்ரிங் மேக்கப் லுக் கொடுத்துருந்தேன், ஏன்னா மார்னிங் டே டைம்னால அதுக்கேற்ற மாதிரி மேக்கப். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மேக்கப் லுக். ஸோ ஃபைனலி எனக்கு வந்து 8:30 எனக்கு எல்லாமே முடிஞ்சது. ஸோ எனக்கு அகெயின் வீட்டுக்கு போகணும், பட் இன்னும் ரெண்டு பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேருக்கு ஹேர் ஸ்டைலும் நான் பண்ணி விட்டுருந்தேன். 10:30 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்பி 12:30 கிட்டே ஆயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வந்த உடனே அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அதனால என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட முடியல, ஏன்னா ஆல்ரெடி வந்து டாக்டர் என்ன நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தனால மொத்தமாக வந்து ரொம்ப வீக் ஆகிட்டேன். அதனால தான் கண்டினியூஸாக என்னால் வீடியோ வந்து போட முடியல. அண்ட் ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ இதோடய நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வ்ளாகை. இல்லை பிரைடல் புக்கிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு என்கொயரி இருந்துச்சுன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து என்கொயரி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பர் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய் டடா.